இறைவுக்கு நன்றி. மகிழ்ச்சியான உத்தரணும். எத்தனையோ விழாக்களுக்கு இப்படி இருக்கும், பட் இது ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ் வழி பள்ளியில் குழந்தைங்களை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, எந்த பயமும் கிடையாது, யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அப்படிதான் பிள்ளைங்க வளரும், குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே ஸ்டார்ட் ஆகி பண்ணும்போது ஒரு ஆய்வு தான். ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓடுறதுக்கு பழகிட்டாங்க. குழந்தைங்களில் நாலு விதம் இருக்காங்க, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறத ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மாடரேட்ன்றது எப்படின்னா திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க உழுகுல பிரச்சனை இருக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்க உள்ள போய் சேராது. இந்த நாலு விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எத்தனை ஸ்கூலில் நடக்குது இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகளில் தான் அது நடக்கும். இங்கே தான் சாத்தியம், இதுதான் கல்வி முறை. ஆசிரியர்கள் ரெண்டு விதம் இருக்காங்க, அதாவது படித்த ஆசிரியர்கள், படிக்கிற ஆசிரியர்கள். ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படித்து முடித்து வேலைக்கு வந்துட்டா போதும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது, புத்தகத்தையே பார்க்கறதே கிடையாது, அவ்வளோதான், மாதம் ஆச்சுன்னா சம்பளம் கிடைக்கிது, அப்படியே போயிட்டு இருப்பான். படிக்கிற ஆசிரியர் இருக்கா பார்த்தீங்களா, தினம் தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, பதில் தெரியலன்னா அவங்களோடயே சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நான் நண்பர்கிட்ட இப்போ ஒரு ரெண்டு பேர் அடிக்கடி நானும் வர என்னையும் ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகணும்னா சரின்னு நான் நினைக்கிறேன். அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் மூணு விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா மாணவன், அதாவது தான் பிள்ளை இயல்பா, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது, இப்போ அம்மா கூட சொன்னாங்க இயல்பாக பேசினல அப்படின்னாங்க, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது, எந்த விதமான முகமுடியும் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நம்ம உள்ளேருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு. நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும், ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னா, ஒரு ஒரு வாரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களேன் அப்படின்னா, ஒரு வாரமா அப்படிமா, ஏன் ஒரு வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா, வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா வந்து எப்படின்னா, பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றதோ பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சு அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா உள்ள வயத்தில் இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார், இவர் அவன் இங்கே தான் படிக்கணும், அவன் இத்தனை மார்க் வாங்கணும், அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம், ஏன்னா பிறக்கவே இல்லை, ஆணாக பிறந்தால் இதுதான் பேர், பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய 30 வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு கிடைக்காதான் என் பிள்ளைங்க கிடைக்கும்ல, இப்போ ஒன்னாலே முடியல, ஏன் போட்டு அவனை டார்ச்சர் கொடுத்த. இன்னொரு அப்பா இருக்காங்க எப்படின்னா, நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியர்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம 100 மார்க் வாங்கியிருந்தா அந்த ஆசிரியருக்கு நம்ம தெரியும், இல்லை சைபர் வாங்கியிருந்தா தெரியும், பின்னாடி இருந்தா நடுவுலையே இருப்பாங்க. அவன் போனால் என்ன சொல்லுவான்னா, சார் அந்த 100 மார்க் வாங்கினவன் பேரை சொல்லணும், இல்லைனா சைபர் வாங்கினவன் பேரை சொல்லணும், சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலேயே இருப்பாங்க, நடுவுலேயே வாழ்வாங்க, நடுவுலேயே வந்து எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க.
சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு பார்ப்போம். இந்த மூணு அப்பாக்களோடையும் சேர்ந்து வர்றதான், ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும்போதும் ஒன்று ஒன்று போராடுவோம், போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன். இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தால்தான் நமக்கெல்லாம் காசு வராது, ஏன்னா நீங்களாம் போய் முதல் நாளே போய் பார்த்துட மாட்டீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரும், ஃபோனில் வரும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு வேறு படங்களில் போய், இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன், வில்லனாக நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. சரி ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம், ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம், இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம், இந்த சொசைட்டிக்கு எதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னென்னா, குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. பயமுழு பேசாமல் உனக்கு என்ன தெரியும், சும்மா நொய் நொயின்னு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அதே தான், அதேரை பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த கிளாஸில் இந்த இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க, அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க, வீட்லேயும் பேச விட மாட்டாங்க. குழந்தை எங்கே தான் பேசும், இந்த பயணத்தில் தான் பேசும், குழந்தை குழந்தையாக இருக்கும். சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போ தான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து கீத்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கு. எப்பவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா, பெற்றோர்களையோ மூத்தோர்களையோ மாற்ற முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும், அவ்வளோ அறிவு இருக்குது. நமக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாதே, அப்படி தான் எல்லா பெற்றோருக்கும். அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம், அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேணாண்டா, மதம் வேணாண்டா, ஏற்றத்தாழ்வு வேணாண்டா, எளிமையாக இருங்கடா அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கேட்டுக்கணும். அது அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்ந்துடும், ஏன்னா என்ன அப்படி தான் வளர்த்தாரு எங்கள் தகப்பனார். அதை நோக்கிய ஒரு பயணத்தில் தான் இயங்கிகிட்டு இருக்கோம், இன்னும் இயங்குவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும் பேசுனதாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறை இப்படி தான் வளரும். வளர்ப்போம், வாழ்த்துக்கள், வெல்வோம், நல்ல பரிசாகும்.